வணக்கம். யாதும் ஊரே தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எளியனுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் பாரதி பிறந்த நாள் என்கிற காரணத்தினாலே பாரதியை பற்றிய அவர் பாடிய அவருடைய பன்முக பார்வையாக அவர் எழுதிய பல்வேறு பாடல்களின் கருத்துகளையும் செய்திகளையும் இங்கே உங்களிடையே எளியேன் கூறுவதற்கு முற்படுகிறேன். தொடக்கத்திலே பாரதியுடைய தமிழ்தாய் வாழ்த்தினை பாடி நாம் தொடங்குவோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனைத்து மலர்ந்திடும் மண்மொழி வாழியவே, ஏழ்கட வைப்பினும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையதன்று சுடர்க தமிழ்நாடே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. இவ்வாறு பாரதி தமிழ் மொழியை வாழ்த்தி வாழ்த்து பாடலாக பாடியிருக்கின்றார். மிக அருமையாக இந்த தமிழ் மொழியானது வானமளந்தது அனைத்தும் அறிந்த மொழி என்று சொல்வதிலும், மானம் அறிந்த அந்த செய்திகளையெல்லாம் இந்த தமிழ் மொழி அறிந்திருக்கிறது. இத்தகைய தமிழ் மொழி மேலும் மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், அதற்கு இருக்கின்ற தடை முனைகள் எல்லாம் அகல வேண்டும், தமிழ் மக்களுடைய வாழ்வும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று பாடி தொடங்குகிறார். அடுத்தது அவர் பாரதியார் ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் பாவலராகவும் வாழ்ந்தவர். அதன் காரணமாகவே அவர் அந்த தன்னுடைய தாய்மண்ணாகிய தமிழ்நாட்டிலே இருந்து அன்றைக்கு பிரெஞ்சுக்காரர்களால் ஆளப்பட்ட புதுவை மண்ணிலே சென்று தங்க வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டது. என்றாலும் அங்கு தங்கியிருந்த பொழுது தான் நிறைய பாடல்களை நம்முடைய பாரதி எழுதினார், நிறைய கருத்துக்களை எழுதினார். மிகச்சிறந்த விடுதலை பாவலர் என்று போற்றப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த பாரதி மொழியை மட்டுமல்ல நாட்டு மக்களை, இந்திய ஒன்றியத்தின் அனைத்து மக்களையும் பாரத சமுதாய மக்களாக பார்த்து இந்த மக்களுடைய வாழ்வு நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று, இன்றைக்கு நாங்கள் கேட்கின்ற விடுதலை எங்களுக்கு கிடைத்து விட்டால் மட்டும் போதாது, அப்படி கிடைக்கின்ற விடுதலையை இந்திய ஒன்றியம் முழுமைக்குமான பல மொழி பேசுகின்ற பல்வேறு பண்பாட்டிலே வாழ்கின்ற பன்முகத்தன்மையுடைய மக்கள் அனைவரும் தங்கள் தங்களுடைய பண்பாட்டினை மொழியினை வாழ்வியலை பின்பற்றி வாழ வேண்டும், அவர்கள் சிறந்து வாழ வேண்டும் என்று கருதினார். எனவே இந்த மக்களுக்காக அந்த சமுதாய குமுகாய மக்களுக்காக அவர் பாடிய பாடல் பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரதியார் காலத்தில் 30 கோடி மக்கள் இந்தியாவிலே வாழ்ந்தார்கள். எனவே அவர் பாடுகின்றார், 30 கோடி சனங்களின் சங்க முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இந்த பாரத நாட்டு மக்கள் எல்லாம் எல்லா நலனும் வளனும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் விடுதலை வேண்டுகின்றோம் என்று தன்னுடைய கருத்தினை பதிவு செய்த அவர், இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, கனியும் கிழங்கு தானே எங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று இந்த பாரத நாட்டு மக்களை எல்லாம் வாழ்த்தி பாடுகின்ற பொழுது அவருக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. இந்த நாட்டிலே ஒரு சில மக்கள் நல்ல வளத்துடனும்
அவர்கள் இல்லாமல் பெரும்பான்மை மக்கள் ஒரு நடுத்தட்டு மக்களாகவும் அதிலே ஒரு பகுதியினர் உண்ண உணவுமின்றியும் கூட வாழுகின்ற இந்த சூழல் இருக்கிறதே, இது ஏன் என்று சிந்திக்கிறான். இப்படி ஒரு நாட்டிலே இருக்கலாமா என்று கேட்கிற பொழுது பெரியவர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறான் பாரதி. அவர்கள் சொல்லுகிறார்கள், அது அவர்களுடைய விதி அப்பா என்று. ஓ அப்படியா, அப்படி ஒரு விதி இருக்கிறதா? அது இருக்கக்கூடாது. இனி ஒரு விதியினை நாம் செய்துவிட வேண்டும் இந்த நாட்டிற்காக. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனு குணவில்லை எனில் சகத்தினை எழுத்திடுவோம், இந்த சகத்தினை எழுத்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே என்று தொடர்கிறான் தன்னுடைய பாடலை. அவர்களுக்கு இதுதான் விதி என்றால் நமக்கு எதற்கு விடுதலை? அதற்கு இவர்களிடத்திலே வாழ்வதே, ஆங்கிலேயர்களிடத்திலே இருப்பதே விதி என்று சொல்லிவிட்டு போய்விடலாமே. விடுதலை ஏன் கேட்கின்றோம்? இந்த மக்களை எல்லாம் நன்றாக வாழ வைக்க வேண்டும். ஒருவனுக்கு கூட இந்த நாட்டிலே உணவில்லை என்று அவன் தூங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும். இல்லை என்றால் இதை அழித்து விட்டே போய்விடலாமே இந்த நாட்டையே, எதற்காக என்று கேட்கிறான். எல்லா மக்களும் நலமாக வாழ வேண்டும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நீளம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிகர், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிகர், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்திய ஒன்றியம் என்கிற பகுதியை நாம் ஒருங்கிணைந்த நாடாக நாம் ஆங்கிலேயர்களிடத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கேட்பது எதற்காக? எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று பதிவு செய்கிறான். இனி இந்த காலம் வரை இருந்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக தூங்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? நம் இழந்த வாழ்க்கை இனி உண்டோ என்று சினந்து கேட்கிறான். மனிதர் உணவை மனிதர் பறிக்கிறார்களே. சிலர் வளமாக வாழுகிற பொழுது இன்னொருவன் எதற்காக பட்டினியாக அவன் கிடந்து துன்பப்பட வேண்டும்? எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு ஆட்சியைத்தான், அப்படிப்பட்ட விடுதலையைத்தான் நாம் கேட்க வேண்டியமே ஒழிய இதுதான் விதி என்று சொன்னால் ஆங்கிலேயரிடத்தில் இருந்து நாம் துன்பப்படுவது கூட விதிதான் என்று சொல்லிவிடலாமே. எதற்காக விடுதலை கேட்கிறோம்? இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகாவது எல்லா மக்களுக்கும் தேவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று பாரதி. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு குணவில்லை எனில் இந்த சகத்தினை எழுத்திடுவோம் என்று சினம் கொண்டு பாடுகிறான். மக்களை பற்றி எண்ணுகிற பொழுது, இன்னும் தான் வாழ்கிற தன் தாய் நாட்டை பற்றி பாரதி எண்ணி பார்க்கிற பொழுது அதன் சிறப்புகள் ஒரு காலத்திலே எவ்வாறு இருந்ததென்றெல்லாம் அவன் எண்ணி பார்க்கிறான். செந்தமிழ்நாடு என்னும் போதி நிலே இன்ப தென்மந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வை பொருளை நதி எனமேவியாறு பல ஓட திரே மேனி செழித்த தமிழ்நாடு. இது எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? காலம் காலமாக காவிரியும் தென்பெண்ணையும் பாலாறும் வையையும் தாமிரபரணியும் இன்னும் பல ஆறுகளும் இங்கே நீர்வளத்தை தருகிறது, நிலவளம் சிறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நாட்டினை நான் வாழ்த்துகிறேன். நாம் விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டினை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பாடுகிறான் பாரதி. நிலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை மட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு? எங்களுடைய தென்பாட்டி நாடான குமரி நாடு கடல் கொள்ளப்பட்டாலும் இன்றைக்கு குமரி முனையாக இருக்கின்ற பகுதியில் இருந்து வடக்கே மாலவன் குன்றம் திருமாலின் குன்றம் இருக்கிறதே வடவேங்கடம், அதுவரை
இந்த தமிழ் நாடக இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறது என்று பாரதிக்கு பின்னாலே 56 அதுவும் போய்விட்டது என்றாலும் பாரதி காலத்திலே வடவேங்கடம் வரை இருந்தது. அப்படி இருந்த அந்த தமிழ்நாட்டினை வாழ்த்தி பாடுகிறார். மேலும் சொல்லுகிறார், எல் உலகுக்கே அறிவுரை சொல்றது எங்கள் நாடு, வள்ளுவர் தன்னை உலகினிக்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சில பதி கரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு. இது எப்படிப்பட்ட தமிழ்நாடு! உலகிற்கே வாழ்வியலை கற்றுக் கொடுத்த வள்ளுவனை கொடுத்தது இந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாடு அருமையான கம்பனையும் சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோகையும் பெற்றெடுத்தது. அரிய கலைகள், அருமையான அறிவுரைகள் எல்லாம் உலகிற்கே சொன்னவர்கள் நாங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சங்க காலத்திலே எங்கள் புலவன் பாடினான் என்பதை எண்ணி பார்த்து இந்த வரிகளை பதிவு செய்கிறார் பாரதி. அப்படி பாரதியார் பாடிய அந்த பாடல்கள் இன்றைக்கு நிலை என்ன ஆகி இருக்கிறது நம்முடைய நாட்டிலே? ஏழை எளிய மக்கள் எல்லாம் அன்றைக்கு வாழ்ந்த வாழ்வியல், மூவேந்தர் காலத்திலே நல்வாழ்வு, எல்லோரும் பட்டினி கிடந்து இறக்கவில்லை, துன்பப்படவில்லை, நன்றாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை மாறிவிட்டது. எப்படி என்று வருந்துகிறார் பாரதி. வருந்துகிற பாரதி மேலும் சொல்லுவார், மண்வெட்டி கூலை தின்னலாச்சே எங்கள் வாழ்வழியும் தோல்வழியும் போச்சே, விண்முட்டி சென்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே. நாங்கள் எப்படி வாழ்ந்தவர்கள்! வளமான வாழ்க்கை, எல்லோருக்கும் எல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுத்து உலகம் முழுவதும் வணிகம் செய்து பொருளிட்டு மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறார்கள்? மண்வெட்டி கூலி தின்னுகின்ற நிலையிலே போய்விட்டார்கள் என்று வருந்துகிறார் அந்த ஏழை எளிய மக்களை பார்த்து. கண்ணன் கரிய இருள் நேரம், அதில் காற்றும் பெரும் மழையும் சேரும், சின்ன கரிய துணியாலே எங்கள் தேகமெல்லாம் முடிநறி போலே, ஏழை எளியவர்கள் வீட்டில் இந்த இனவ இருபடும் பாட்டில், நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நாளெல்லாம் மற்றதிலே உழைப்பு. நாளோறும் உழைத்து கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் மக்கள் பட்டினியார் கிட்ட துன்பப்படுகிறார்களே, அந்த நிலை மாற வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் விடுதலை கேட்கிறோமோ ஒழிய, விடுதலை வந்து மீண்டும் சிலர் வாழவும் மற்றவர்கள் எல்லாம் துன்பப்படவும் என்பதற்காக அல்ல அல்ல என்று வலியுறுத்தி பாடுகிறார். விடுதலை வாங்கிவிட்டால் மட்டும் போதாது, இந்த நாடு வளமாக வாழ வேண்டும் என்று பன்முக பார்வை பார்த்தவன் பாரதி. சொல்ல கொதிக்குதட நெஞ்சம், வெறும் சோற்றுக்கு வந்தது இங்கே பஞ்சம், வெறும் சோற்றுக்கு பஞ்சம் வந்து விட்டதா? வீர மரவர் நாம் அன்றோ, இந்த வெண்வாழ்க்கை வாழ்வதினி நன்றோ, இந்த வெண்வாழ்க்கை வாழ்வதினி நன்றோ. ராசரசன் காலத்திலும், ராசேந்திர சோழன் காலத்திலும், அதற்கு முன்பும் இமயமலையிலே கொடி பதித்து விட்டு தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் நாங்கள் ஆண்டோம், எல்லோருக்கும் எல்லாம் வேண்டியதை எல்லாம் செய்தோம். அப்படிப்பட்ட இனம் இன்றைக்கு அவர்களுடைய துன்பத்தை எண்ணி பார்த்தால், சொல்ல கொதிக்கிறடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இங்கே பஞ்சம், வெறும் சோற்றுக்கே பஞ்சம் வந்து விட்டதா? இந்த நாட்டை மாற்றுவதற்காகத்தான் நாம் விடுதலை கேட்கிறோம், பிறகு வாழ்ந்து விடக்கூடாது. எங்கள் மக்கள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா? வளமாக வாழ்ந்த தமிழகத்திலே வாழ்ந்த மக்களை இந்த ஆங்கிலேயர்கள் பல தீவுகளுக்கு அழைத்து சென்றார்கள். கரும்பு தோட்டத்திலே பணி செய்வதற்காக, அங்கெல்லாம் பயிரிடுவதற்காக, தேயிலை தோட்டங்களிலே பணி செய்வதற்காக அழைத்து சென்றார்கள். பிஜித்தீவிலே கரும்பு தோட்டத்திலே எங்கள் பெண்கள் எல்லாம் என்ன பாடுபடுகிறார்கள் தெரியுமா? கரும்பு தோட்டத்திலே, ஆ கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விடும்படி வருந்துகின்றன. எங்கள் குல மாதர்கள்
பிற தீவுகளுக்கு ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்டு துன்பப்படுவதை நான் செய்தித்தாள்களிலே பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது துன்பப்படுகிறேன். அப்படி அவர்கள் துன்பப்படலாமா என்று வருந்துகிறார் பாரதி. மாதர் தர்ம நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்கி சுருங்குகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்தில்லையோ. செக்கு மாடுகள் போல் எங்கள் தமிழ் பெண்கள் பல்வேறு தீவுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு குடும்பம் குடும்பமாக பிள்ளைக்குட்டிகளோடு சென்றவர்கள் அங்கே துன்பப்பட்டு பல்வேறு தொழில்களை செய்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த செய்திகளை கேட்கிற பொழுது நான் வருந்துகிறேன் என்று எழுதுகிறான் பாரதி. கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே அவர் கைகளும் கால்களும் சோர்ந்து விடும்படி வருந்துகின்றனரே. எங்கள் மாதர் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்து இதற்கில்லையோ. மாடுகள் செக்கு மாடுகள் போர் உழைத்து உழைத்து வருந்துகின்றனரே. கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்ட